கோவிந்தா கோவிந்தா, எனக்கு தீரங்கெல்லாம் கோவிந்தா கோவிந்தா, எனக்கு நீ தீர்த்து வைக்குமாப்பா கோவிந்தா கோவிந்தா, எனக்கு தீர்த்து வைக்க வேணுமாப்பா கோவிந்தா கோவிந்தா, மலையாடி வரணப்பா கோவிந்தா கோவிந்தா, திருப்பதி மலையாடி வரணப்பா கோவிந்தா கோவிந்தா, ஐயா ரகுராமா ரகுராமா மைதானத்தில் திருப்பதி மேல அமர்ந்திருக்கும் ஏழுமலையா என் பெருமான் பத்தாவதார் மூர்த்தி அவர் பாதத்து போ ஒரு பொம்பளை தீண்டி கும்பலாமா ஏய் திருப்பதிக்கு எந்த பொம்பளைங்க போவாத இருக்கிறாங்க பகவான் வணங்காத பொம்பளை யாரு திருப்பதி போவலையா நிறைய திரும்ப போறாங்களா பையாடு பகவான போட்டுக்கிட்டு எல்லாமே செய்யறாங்க பொம்பளைங்க இல்லன்னு சொல்லல ஆனா இந்த நேரத்துக்கு ரெண்டு பேரும் சுத்தமா இருக்கீங்களா அஞ்சா நாள் மஞ்சள் நெஞ்சு குடிச்சு சுத்தமா இருந்து தெரியலா உனக்கு காலைல ஈர போட விட வந்தீங்களா உன் பாப்பா குளிக்குள்ள நீ பாக்கலையா நீதான் பாப்பா பகவானே வணக்கம் 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 என்னமே நல்லவன் முன்னாடி வயசு வந்த மாயாண்டி சபையை பார்த்தவையா என்ன கிராமம் தம்பி முதலூர் கிராமம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் சந்த முதலூர் கிராமம் முதலூர் கிராமம் தம்பி இந்த முதலூர் நன்னகரத்தில் அம்மனுடைய திருவிழாவை செய்து இந்த தெருக்கூத்தை வைத்து ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் அருமையர் தாய் தந்தை இவங்கெல்லாம் தெருக்கூத்து என்பது என்பது முதலூர் ஆயூர் இது ஒரு பேரை அப்படியே லாலாப்பேட்டை போடுற வரைக்கும் போகும் நம்ம வேப்பூர் வரைக்கும் போறோம் எதாச்சும் இவர்கள் எல்லாம் அங்கெல்லாம் அப்படி ஒண்ணும் இந்த தெருக்கூத்துக்கு முதன்மை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் தெருக்கூத்துக்கு முதன்மை இல்லன்னா இந்த காலத்திலேயும் 14 ஆடுங்க அணிவகுப்பு ஆடுங்க பாகப்பிரிவன் ஆடுங்க இந்த மாதிரி கேட்கிறாங்க நாடகம் பண்றாங்க ஆமா தம்பி அவங்களுக்கு அந்த மாதிரிதான் பார்த்து பழக்கம்
அதனால பெருந்தன்மையானவர்கள் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி முக்கியமான நாடகத்தை முக்கியமானவங்க தான் கேட்பாங்க. போற ஊரு பூரா கேட்டா பரவாயில்ல, தேனா ஆடுறா ஞாபகம் இருக்கும் பாட்டு. அதனால என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆடுறதுல என்னைக்கோ ஒரு நாள் குடிச்சதா போது அவனே பரவாயில்ல, இந்த நாயை கொண்டு விட்டு பெரும் சொல்லியா போச்சு. அப்பேற்பட்ட திருக்கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள் மற்றும் உள்ள கிராமங்கள் வந்திருப்பாங்க. எல்லோருடைய திரு பாதத்திற்கும் திரு பாதத்திற்கும் இந்த சிறுவன் என் மனம் கழிந்த வணக்கம். ஆழ்வார் என்னுடைய விளக்கம் விவரமா எடுத்து சொல்லுங்க. அவன் யாருக்கு போற யாரும் தெரியாது. அவன் அடிக்கின்றவங்க என்னது அவன் யாரும் தெரியாத நீ அடி போற அவனுக்கு அவனுக்கு நீ அண்ணன அவையா சாப்பியா இருக்கா நீ மட்டும் தொப்பையா இருக்க. அது எங்க வீட்ல பெருத்த ஒரு அது ஒரு கதையே நடந்துச்சுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்குதா? ஆமாங்க. ஏடா கதை? எங்க அம்மா கர்ப்பமா இருந்தாங்க, இவன் வயித்துல இருந்தான். சும்மா இருக்கும் போது இந்த அஞ்சாவது மாசம் ஏழாவது மாசம் டாக்டர் செக்அப்புக்கு போவாங்க. சரி, இந்த ஏழாவது மாசம் செக்அப்ல எங்க அம்மா மஞ்சள் காமால ரத்தத்துல கிடையாது. இருக்கும் போதே இருபது வகுத்துல இருக்கும் போதே அப்புறம் என்னாச்சு? இது டாக்டர் சொல்லிட்டாங்க, இது குழந்தை பிறந்தா எந்த குழந்தை பிறந்தாலும் இது புட்டி பால் தான் வளர்க்கணும், தாய்ப்பால் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே அழுவுறானா பயிற்சி சரி நீ பிறக்கும் போது எந்த நோயுமே கிடையாது. 4 கிலோ 400 கிராம் ரெண்டே கிலோ தான் அதனாலதான் பகவானே எங்க அம்மா மாங்காய் கோட்டை தப்பிட்டா தப்பிட்டா இவ உப்பிட்டா சொன்னாதான் தெரியும். சொன்னதான் தெரியும். நீ அப்ப சொல்றியா? ஆமா, அத சொன்னாதான் தெரியும். தம்பி வசதியாவாத்தியாவாகிக்கு சிசு வாய் பிறந்தீங்க சுவாமி. ஒண்ணுமே புரியல, இது மாதிரி பண்ண எங்களுக்கு புரியல. மடிவில் முதல்ல யானை பிடி இல்லாக பட்டு துணியாய் ஓடாண்டு காலம் தாவிட முடிவில் என்று போவிட முடிவில்
பாட்டு எழுதுறவங்க அத்தனை பேர் யார் யாரும் இந்த புவியில் யார் யார் பாட்டு எழுதுறோம் அத்தனை பேரும் அத்தனை பேரும் இந்த மெட்டுல இந்த மெட்டுல ஆமா என்ன சேர்த்துங்க தம்பி இத முதல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் எனக்கு தெரியாது தேவதுரருக்கே தெரியாது ஆமா முதல்ல அது என்ன பாட்டு தம்பி இது ஒரு புலவர் எழுதினார் ரெண்டாவது தேவந்துரார் எழுதினார் கண்ணில் செஞ்சல தீர்த்திட சாமிய கோதண்ட ராமன் சிவகாலி அப்படின்னு அவர் எழுதினார் இந்த மாதிரி பல புலவர்கள் எழுதி வச்சிருக்காங்க அப்ப பாடினதே பாடிக்கிட்டு இருக்குமே இப்ப நான் பாடல இது வரும்போது எது நமக்கு தெரிஞ்ச வரை குறிப்பு அதான் கடைசி வரையும் கொண்டாந்து விட்டா தீர்த்தவா ஆமா தெரியாது இல்லையா நான் யாருன்னு கேட்டா தம்பி தீர்த்தனே பாண்டவர்க்கு பார்த்தாரதியாகி கடைசி வரி மங்கையை பெரிய புலவர்கள் எழுதக்கூடிய பாடல்கள் இப்பேற்பட்ட ஒரு மெட்டுல இந்த மெட்டுல பாட்டு எழுதுனா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படா தம்பி
இவ்வளவு நேரம் பாடிய பாடல் இது நாம நாமே ஏற்படுத்திய பாடல். ஆனா இன்னைக்கு நாடகம் என்ன தெரியுமா? இந்த நாடகத்தை ஏற்றப்பட்ட ஆசான் ஆமா தேவனாம்பட்டம் ராஜகோபால் ஆசிரியர் தான் கடலூர் பக்கத்துல இந்த நாடகத்தை ஏற்றியவர். அவர் என்ன அந்த நாடகத்துல எனக்கு எழுத எத்தனையோ நாடகத்துல பாட்டு எழுதிருப்பாங்க. ஆனா கண்ணனா ஏன் பிறந்த என்ற வரலாற்றை ஒரே வரியில பாடி முடிச்சிருப்பார். இந்த நாடகத்துலதான் தேவராம்பட்டன் சார். எப்படி சொல்லுங்க? இந்த நாடகத்து பாட்டு என்னன்னு கேட்டா நான் வந்தால் பேரு தாங்க சேகர் இந்த நாடகத்தின்படி வந்திருக்கிறாள். நான் கமலா விலாச இந்த மேதி நீ எங்கிலும் நிறைந்திடும் இந்த பூதலமா சுயர் தீர்த்த இந்த மாதிரி ஒரு அழ்வரி வேற எந்த நாடகத்திலுமே கிடையாது. பகவானா நான் ஏன் பிறந்தா எதுக்கு வளர்ந்தேன்னா இந்த ஒரே வயதுல முடிச்சுட்டாரு தேவனாம்பட்டன் சார். தேவனாம்பட்டன் சார்
தேவனாம்பட்டினம் ராஜகோபால் ஒரு ஒரு வரியும் வரப்படுத்தும் போதே இன்ட்ரெஸ்டா வரப்படுத்துவேன். கண்டிப்பா நீ ஒரு ஒரு கிளாஸ் சாப்பிடும் போது அருமையா இருக்கு. நாங்க வீட்டுல புரிதல் குடிச்ச கேட்டுப்பாரு. நான் கண்ணனாக பிறந்தேன் என்று சொல்லக்கூடிய வரலாற்றை உங்களுக்கு சொல்லிட்டேன். எதற்கு? இந்த பூமி பாரதற்கு என் தங்கை உமா மகேஸ்வரிக்கு உதிரசாதம் அளிப்பதற்கு தான் நான் கண்ணனா வந்து பிறந்தேன் என்ற வரலாறு இந்த நாடகத்துல தேவனாம்பட்டினம் தழுது நாடகத்தை பாடிட்டேன். ஆனா ஒண்ணு, நேற்றோடு எத்தனை நாள் சண்டை முடிந்தது? அமர் முடிந்து விட்டது. நேற்றோடு 13 அமர் முடிந்து விட்டது. 13 நாள் சண்டை சண்டை முடிந்து விட்டது. நேற்று நடந்த கதை தெரியுமா உனக்கு? சதி திட்டம் தீட்டி அபிமன்யனை கொன்றார்கள். சதி திட்டம் கொன்றார்கள். ஆமா, ஆனா அபிமன்யன் இறந்துட்டான் என்பதை இருதர படையில பாண்டவர் படையிலும் துரியோதன படையிலும் யாருக்குமே தெரியாத ஒருவன் தனியா நின்று அழுதான. யாருக்கும் தெரியாமல் நின்று அழுதானாம். அது எனக்கும் மட்டும்தான் தெரியாம சொல்றாங்க. இருதட படையில ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு ஆள் மட்டும் நின்று அழுதானாம். வில்லிபுத்தூர் ஆழ்வார் அருமையா சொன்ன மகன் சல்லி என் மகன் துர்ச்சாத நன் மகன் வேர் சகுனி என்னோ சகுனி என்னோ மகன் துர்ச்சாத நன் மகன் வேர் சகுனி என்னோ பாரரச யார்வதற்கிருந்த பார் தாரரசன் மகன் சல்லி என் மகன் துர்ச்சாத நன் மகன் வேர் சகுனி என்னோ தாரரசன் மகன் தள்ளி என் மகன் துச்சாதனன் மகன் வேர் சகுனி என்னோ இனி பேரரசர் மகன் எத்தனை பேர் பட்டாலும் செத்தாலும் எனக்கு பெரிதே அந்தோ பேரரசன் மகன் எத்தனை பேர் பட்டாலும் செத்தாலும் எனக்கு பெரிதே அந்தோ பரரசை ஆழ்வதற்கிருந்த பார்த்தன் மான் மகன் ஒருவன் பட்டான் நாயில் ஆழ்வதற்கிருந்த பார்த்தன் மான் மகன் ஒருவன் பட்டான் நாயில் எப்ப பாரு இது சொன்ன செய்யலுடைய வாசகம் சல்லிய புள்ள 100 பேர் துரியோதனம் புள்ள செத்து போச்சு 60 புள்ள செத்துச்சு துரியோதனம் புள்ள வருத்தம் இல்ல. சல்லியுடைய பிள்ளை மாண்டு விட்டது வருத்தப்படல. சல்லியுடைய பிள்ளை சகுனுடைய பிள்ளை மாண்டு விட்டது வருத்தம் இல்ல. இதெல்லாம் மொத்தம் தாரரசன் மகன் சல்லி என் மகன் துர்ச்சாத நம் மகன் வேர் சகுனி என்னோ பேரரசன் மகன் எத்தனையோ பட்டாலும் செத்தாலும் எனக்கு பெரிதே அங்கந்தோ எனக்கு பெரிதே அங்கந்தோ பரரசையாள்வதற்கிருந்த பாட்டன்மான் மகன் ஒருவன் பட்டானாகில் பேரரசுக்கினியார் என்று எம்பிரான் அங்கர் கோமான் ஒரு செய்யும் 100,000 வரும். அண்ணா நான் பேசுறேன். அண்ணா பேச மாட்டாங்களா? அவங்கட்டே நீ அவங்களை சொல்ல ஒண்ணு சொல்லாத. இனிமேல அவங்க பேசவே மாட்டாங்க. தம்பி அந்த மாதிரி கர்ண பாண்டவர்களுக்கு சொந்த அண்ணன். சொந்த அண்ணன் கர்ணன் பாண்டவருக்கு சொந்த அண்ணன். அது யாராருக்கு தெரியும்னு கேட்டா எனக்கு தெரியும். எங்க அத்தை குந்துமாதேவிக்கு தெரியும்.
ரெண்டு பேரும் தெரியும். அப்போ ஆனா பாண்டவர்களுக்கு கர்ணன் தான் அண்ணன் தெரியாது. அப்படி தெரிஞ்சா அப்பவே அண்ணன் நாட்டு ஆளட்டம் காட்டுக்கு போயிடுவானுங்க. சண்டை நடக்குமா? நடக்காது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அதான் எங்க அத்தைகிட்ட போய் சத்தியத்தை வாங்க சொன்னது நான் தான். தூது போன காலத்துல, தூது போன காலத்துல, ஆமா, எங்க அத்தை குந்தவாதேவி அனுப்பி கர்ணன் கர்ண இடத்திற்கக்கூடிய கவச குண்டலத்தை வாங்க சொன்னது நான் தான். அர்ஜுன தவிர மற்ற நால்வரையும் தொடக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் மூல காரணம் நான் தான். அப்போ நேற்று 13 நாள் சண்டையில் சொந்த தம்பி புள்ள செத்துட்டான். கண்டிப்பா அவன் மேல போய் விழுந்து அழ முடியாது. முடியாது. துரியோதன படைக்கும் தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. பாண்டவர் படைக்கும் தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. தனியா ஒரு இடத்துல போய் நின்னு இதத்தான் சொல்லி அழுதானா? துரியோதனம் புள்ள 60 செத்து போச்சு, எனக்கு வருத்தம் இல்ல. வருத்தம் இல்ல. சல்லியனுடைய பிள்ளை மாண்டு போச்சு, வருத்தம் இல்ல. சகுனுடைய மகன் செத்துட்டா, எனக்கு வருத்தம் இல்ல. வருத்தம் கிடையாது. ஆனா இந்த பாரரசையாள்வதற்கு இருந்த என் தம்பி அர்ஜுனன் பெற்ற பிள்ளை அபிமன்னு இந்த நாட்டை ஆழ்வான் என்று இருந்த நீ, ஐயோ தம்பி, நீ பெற்ற செல்வனை நாங்களே சதி செய்து மடித்து விட்டோமடா. பாரரசையாள்வதற்கு இருந்த பார்த்தன்மான் மகன் ஒருவன் பட்டாநாயில் பட்டாநாயில் ஏற்கனவே நாக கண்ணி பெற்ற பிள்ளை அறவான் இருந்தானே, இந்த நாட்டை ஆழ்வான் நின்று இருந்தனே. நான் அவனை ஆழ்வான் என்று நினைச்சிருந்தனே. அவன் முன்னமே போய்விட்டான். அந்த பிள்ளையும் போயிடுச்சு. நேற்று 13 சண்டையே என்று அபிமன்னரை கொன்று விட்டார்களே. இன்று பாரரசையாள்வதற்கு இருந்த அபிமன்யன் தான் இந்த நாட்டை ஆழ்வான் என்றிருந்தனே. பாரரசையாள்வதற்கு இருந்த பார்த்தன்மான் மகன் ஒருவன், ஒரு பொய் சொல்லாதவர்கள் பாண்டவர்கள், பாண்டவர்களுக்கு துரோகம் நினைக்காதவர்கள் பாண்டவர்கள், சொத்துக்கு ஆசைப்படாதவர்கள் பாண்டவர்கள், அப்பேற்பட்ட என் தம்பி பெற்ற மாணிக்கம் அபிமன்யு மாண்டு விட்டானே, வேறரசுக்கு இனி யார் என்று எம்பினான் தேம்பினான் அங்கர் போமான். இன்னமும் மாம சும்மா வந்துக்கிறவன் பாத்துக்கிறாயும் அதனால நேற்று 13 நாள் சண்டையில் என் சொந்த என் பொண்ணை கொடுத்த யாருக்கு? அந்த அபிமன்யனுக்கு. அபிமன்யனுக்கு பொண்ணையும் கொடுத்து ஏதாறக்க வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. பொண்ணையும் கொடுத்து ஆதாரக்க வச்சிருக்காரு. போன வாரம் சனிக மறுபடி சந்தையில ஆலம்பத்தில பண்ணி அடுத்தாரு. யாரு தாலி அறுத்தாலும் கவலை இல்ல, திருப்பதியில என் முண்டி ரம்பனா சைத்தா. அதுதான் என் பொண்டாடி உன் கண்ணுல காட்டுறதே இல்ல. கண்டிப்பா நேற்று அபிமன்னரை நீதான் சங்கு ஊதி, நீதான் சங்கு ஊதி என் பிள்ளைய கொன்ற பாவி நீதான் சொல்லி நேற்று என்னடா புஞ்சரஞ்சமடா என்ன பேசிய தங்க சுபத்தர நாகக்கண்ணி போவதி சித்ராங்கதா அள்ளிப்பாவல கொடி மொத்தா பேரும் ஒண்ணு சேர்ந்து என்ன நேற்று என்ன எக்கச்சக்கமான கேள்விடா போகவதி கேட்டுச்சு பாரு. அந்த கோபாலக்கண்ணன் என் சாண்டா கொட்ட பையா, அவன் நேரம் பார்த்தா தொடப்பு கட்டியால அடிப்பேன்னு அந்த போகவதி இல்லாமடா சொல்லி சேன் தங்கச்சியா திரும்ப சொல்ற பாரு. எக்கச்சக்கமா பேசுங்க. சின்ன பையன் கேக்குது சின்ன வயசுல வெண்ணிய வாரி கட்டி கட்டியா சாப்பிட்டேன்.
அவங்க நடக்கிறான் பேமணி பையன். ஆனா இன்னைக்கு ஒரு செய்தி தெரியுமா, நேற்று எக்கச்சக்கமா பேசிட்டாங்க அவங்க பூரா பேரு இன்னைக்கு பழி வாங்கணும் அதனால இப்ப நானும் அர்ஜுனனும் கைலாயத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கிறோம். அதனால ஆதி கைலைய கைலாயத்திலிருந்து வந்துட்டு இருக்கோம். என் மச்சான் ஒரு பரமா ஒதுங்கி இருக்கான். இப்பதான் என்ன செய்யணும்னு கேட்டா என் தங்கச்சி பூரா பேரி வரவழைத்து இன்னைக்கு அவங்களை நேற்று இந்த கேட்ட கேள்விக்கு நான் பழி வாங்காத விடல. கண்டிப்பாங்க. ஆனா எப்படி திரும்ப பழி வாங்கணும் தெரியும். புடிச்சு போனோம் கம்யூனிட்டி. இப்ப துரியோதன படை படை அந்த ஜெயத்தரசனை நேற்று அர்ஜுனன் சரண் செய்து விட்டான். என் மகனை மடித்தவனை நாளைய பொழுது உதயமாகி அஸ்தமாவதற்குள்ளாக என் மகனை மடித்தவனை மடிக்காதவிட்டால் அக்கை பிரவேசம் செய்ய அப்படின்னு சபதம் செய்துட்டான். அதனால துரியோதனை என்ன பண்றது தெரியுமா, சகுனி ஐடியா கொடுத்தான். என்ன முதல் அணியில துரோணாச்சாரி, துரோணாச்சாரி ரெண்டாவது அணி கர்ணன், மூன்றாவது அணி துரியோதனன், நான்காவது அணி சகுனி. இந்த நாலு அணியை தாண்டறதுக்குள்ள பொழுது போயிடும், போயிடும், அர்ஜுனை செத்துருவான் செத்துருவான் அப்படின்னு நாலு அணியா பிரிச்சு வச்சிருக்கானுங்க. எப்படி வச்சிருக்கான், நிலவர குழி வெட்டி, நிலவர குழி வெட்டி குழி உள்ள கொட்டி வச்சிருக்கானுங்க ஜெயத்தரசனை உயிரோட. உயிரோட வச்சவன உடுவன எனக்கு தெரியாதுன்னு கொட்டி வச்சிருக்கான பையாவான் எங்க விக்கிறான்னு தெரியுமே. அதனால இன்னைக்கு அவனை பழி வாங்கணும். ஆமா அவனை பழி வாங்கணும். போட்டு வண்டி முத்து தருவோம் முருக உப்பர்கள் சேனாபதி கூகா கூகா உப்பர்கள் சேனாபதி Come on.
செகலாங்குழியை சேர்ந்த காவல்காரன் வகரா, அதானே முருகன் கோவில் காவல்காரன் வகரா. அவருடைய குடும்பத்தில் முருகப்பெருமான் துணை இருந்து சம்பத்து மன சம்பத்து குடி சம்பத்து குவியர சம்பத்தா வாழ வேண்டும் என்று முருகனையும் என் பெருமான மிக பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். எஸ் ஜெயகணேஷ், முதல்வரை சேர்ந்தவர் எமக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் என்பருமானுடைய கடாட்சம் பெற்று அம்மன் அருள் பெற்று இன்புற்று வாழ்வுபடுகிறவனை பிரார்த்திக்கிற சுவிய ஜெயம். அப்ப இந்த 20 ரூபாய் கொடுத்தீங்க பேர் சிப்பாய், சிப்பாய் முதல்வரை சேர்ந்த சிப்பாய் எடப்பாளி மாவட்டம், மன்னிக்கவும் சரி சரி, எடப்பாளையத்தைச் சேர்ந்த சிப்பாய் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எமக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அந்த அவர் குடும்பத்தில் அவருக்கு உடல்புறம் தேகப்பலம் மனோபலம் கொடுத்து முருகப்பெருமான் மகமாரியம்மன் காத்து ரட்சிக்க பிரார்த்திக்கிறேன். சுவே ஜெயம். சீக்கிரம் சென்று நான் என்ன பண்றேன் தெரியுமா, என் மச்சான பாக்குறதுக்கு முன்ன சுபத்திரை யாரெல்லாம் உங்க கண்ணு நாகக்கண்ணி சுபத்திரை இப்ப யாரும் உங்க கண்ணுல கிடைக்கிறாங்களோ பூரா பேர் உங்க அண்ணன் கூப்பிட்டாருன்னு. ஆமா, இந்த ஊர் சந்திரசேகர். ஆமா ஆமா, முதல்வர் சந்திரசேகரன் வெகு காலங்கள். ஆமா, தவிடு தவிடு தண்டபாணி தண்டபாணி தவிடுன்னு சொன்னா தண்டபாணிய முருகேசன் தண்டபாணிய சந்திரகேசன் தான் ஜமா ஓட்டினாள். ஆமாப்பா, இந்த ஊர்ல சூரவேஷம் ஆடுவாரு அவரு. அந்த மாதிரி அம்மன் தாள் தொழுதா கவலை வாழ்த்துங்கள் குடும்பத்தில் இருந்து குபேர சம்பத்த மகமாரி அம்மன் முருகப்பெருமான் காத்து ரட்சிக்க இறைவனையும் என்பருமான மிக பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். சீக்கிரம் போடு, என் தங்க சுபத்திர நாக்கு யார் இருந்தாலும் சீக்கிரம் கூப்பிட்டு முதல்ல ஒரு ஆளை கூப்பிட்டு அப்புறம் தனித்தனியா போய்வான். கை கொடுக்க சுபத்ரா.